Bonjour tout le monde, je suis très content de vous recevoir dans ma chaîne YouTube. Alors que vous connaissez, on parle de parler de les accents français. Donc, cours numéro 3, on y va. French, le mot en dieu avec un accent arcanga. Adrien Solte, on va en parler. Accent aigu. Il y a un aigu en solama, aigu en solana. Il y a un aigu en de y, adrien en de voyelle. எப்போ எந்த ஒரு வேர்டும் ஒயல் ஆரம்பிக்கும்போது அந்த வேர்டு எந்த ஒரு வேர்டு முடிஞ்சதோ அதை கூட சேர்த்து ஒரு லேசம் பண்ணும். அதுதான் அக்ஸான் தேகி. தே கூட வந்து லெசியம் பண்ணுறேன், ஏ கூட. ஸோ அக்ஸான் தேகி, அக்ஸான் கிராவ், அக்ஸான் சிர்கோன்ஃப்ளெக்ஸ், அக்ஸான் த்ரேமா, அக்ஸான் செதி. இந்த இதெல்லாம் வந்து எப்படி எந்த லெட்டர்ஸ் மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த லெட்டர்ஸ் மேலே யூஸ் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸ் எப்படி சவுண்ட் கொடுக்கும், இது கூட சேர்ந்து இதோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நிறைய பார்ப்போம். லக்ஸாங் தேகி, அதாவது லக்ஸாங் தேகி மோந்த் கொம்ல ஃபியூசே. இது லெட்டர்ஸ் மேலே யூஸ் பண்ணும்போது கீழ் நோக்கி மேலே எழுதுவாங்க, அதாவது ராக்கெட் மாரி, ஃபியூசனாக ராக்கெட்டு. அந்த லெட்டர்ஸ் மேலே யூஸ் பண்ணும்போது கீழேருந்து மேலே எழுதுவாங்க. ஸோ இந்த அக்ஸாங் தேகி எந்த லெட்டர்ஸ் மேலே யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். லக்ஸாங் தேகி ச பிளாஸ் யூனிக்மோ சுல லெட்ரு, அதாவது இந்த அக்ஸாங் தேகி வந்து லெத்ரு ஈ ஒயல் இருக்குல்ல, அந்த ஒயலில் லெத்ரு ஈ மேலே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த லெட்டர் மேலே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஈ மேலே யூஸ் பண்ணும்போது அது எப்படி சவுண்ட் கொடுக்குது, அது எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அந்தே சொல்லலாம், அந்தி அதாவது தாயம். அந்த ஈ மேலே வந்து கோடுமாரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அக்ஸான் தேகி. அது பண்ணும்போது எப்படி இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அந்தே. அப்படி இல்லாத பட்சத்தில் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஈ மேலே அந்த கோடு இல்லைன்னா, அதாவது அக்ஸான் தேகி இல்லைன்னா இது வந்து த அப்படின்னு. ஸோ அது மேலே அந்த கோடு வரும்போது ஏ டோங்க் அண்ட் தே. அடுத்த எக்ஸாம்பிள் வெலோ, அதாவது சைக்கிள், வேலோ. அப்புறங்க ஈ மேலே அக்ஸான் தேகி வரும்போது ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுது, ஆ வேலோ. அடுத்த எக்ஸாம்பிள் அ மெத்ஸன், பாருங்கள் அ மெத்ஸன் அதாவது டாக்டர். எப்படி இமெயில் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இமெயில் அக்ஸாந்த் யூஸ் பண்ணும்போது ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் ஆகுது, அ மெத்ஸன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அ கஃபே, அது நம்ம காஃபி சொல்கிறோம்ல, அதான் ஃப்ரெஞ்சில் வந்து கஃபேன்னு சொல்லுவாங்க, அ கஃபே ஏ அ கஃபே. அடுத்த எக்ஸாம்பிள் அன் எலிஃபான், அதாவது யானை, அன் எலிஃபான். இங்கே பாருங்கள் நான் எலிஃபான் சொல்ல அன் எலிஃபான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஏன்ற லெட்டர் வந்து ஒயல், எந்த ஒரு வேர்டும் ஒயல் ஆரம்பிக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி இருக்க வேர்டு கூட ஒரு லெசியம் பண்ணும். ஸோ அது எண்ணில் முடியுது, ஆன்றது வந்து ஒரு எண், அது எண்ணில் முடியுது, அது கூட சேர்த்து அன் எலிஃபான், அன் எலிஃபான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அக்ஸாங் கிராவ். அக்ஸாங் கிராவ் வந்து இதை பாருங்கள் இந்த படத்தில் இருக்க மாதிரி இப்படி தான் இருக்கும். லக்ஸாங் கிராவ் தெசாங் கொம்ல ஃப்ளாஷ், அதாவது அம்பு மாரி கீழ் நோக்கி எழுதுவாங்க. ஒரு லெட்டர் மேலே இதை வந்து யூஸ் பண்ணும்போது மேலேருந்து கீழ் நோக்கி எழுதுவாங்க. டோங்க் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதேமாதிரி இது சவுண்ட்ஸ் எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். அக்ஸாங் கிராவ் ஒன் ப்ளஸ் லக்ஸாங் கிராவ் ஓ தி த லெத்ர் ஆ ஏ, அதாவது இந்த அக்ஸாங் கிராவ் வந்து நம்ம எதுக்கு எந்த லெட்டர்ஸ் மேலே மட்டும் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒயல் இருக்குல்ல ஆ இந்த மூணு ஒயல் மேலேயும் யூஸ் பண்ணும். இந்த மூணு ஒயல் மேலே மட்டும் தான் யூஸ் பண்ணும் ஆ இ. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். லியவ்ர, லியவ்ர, லியவ்ரனா காட்டு முயல். காட்டு முயலை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து லியவ்னு சொல்லுவாங்க. இதே வீட்டில் இருக்க முயலாக இருந்தால் லப்பேன், தோங்க் இசி அண்ட் லியவ்ர. இங்கே பாருங்கள் இது மேலே வந்து அக்ஸாங் கிராவ் யூஸ் பண்ணும்போது ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் ஆகுது, அ லியவ்ர. தோங்க் அந்த ஈ மேலே அக்ஸாங் கிராவ் யூஸ் பண்ணும்போது ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் ஆகுது. இதுவே அக்ஸாங் தெகு யூஸ் பண்ணால் ஏ நெடில். இங்கே வந்து அக்ஸாங் கிராவ் வந்து ஏ குரில், அ லியவ்ர, அ லியவ்ர. அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயின் பிஎஸ், பிஎஸ்னால் நாணயம். இங்கே வந்து யாராச்சும் நீங்கள் உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்கா, அதாவது உங்கள்கிட்ட சில்லறக்கான் கேட்டோம்னா அஸ்கு உசிதி பிஎஸ், அந்த சமயத்தில் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்னால் நாணயம், அதாவது சின்ன சின்ன சில்லற காசு இருக்குல்ல, 1 யூரோ 2 யூரோ அந்தமாரி உயின் பிஎஸ். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து உயின் ரேக்ல, அதாவது அளவுகள் ஸ்கேல், உயின் ரேக்ல.
அதாவது அக்ஸாங் கிராவுக்கும் அக்ஸாங் தேகிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அக்ஸாங் தேகியில் வந்து ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து குரில் ஏ உயின் ரேகில். இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த்ரேஃபில், அந்த்ரேஃபில் அந்த்ரேஃபில்னால் ஒரு செடி, இங்கே ஃப்ரான்ஸில் நிறைய இடத்துல பார்க்கலாம் அந்த்ரேஃபில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்ஸாங் சிர்கம்ஃப்ளெக்ஸ் ஊ ஷப்பு. ஷப்புன்னு தமிழில் தொப்பி அதாவது ஹேட். அக்ஸாங் சிர்கம்ஃப்ளெக்ஸ் ஊ ஷப்பு, இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். அக்ஸாங் சிர்கம்ஃப்ளெக்ஸை எந்தெந்த லெட்டர்ஸ் மெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் பிளஸ் லக்ஸாங் சிர்கம்ஃப்ளெக்ஸ் சுல லெட்டர் ஆ இ ஓ ஈ, அதாவது ஒயல் பவல்ஸ் இருக்குல்ல, இக்ரக்க தவிர மீதி இருக்கிற எல்லா ஒயல் மேலேயும் யூஸ் பண்ணலாம். அக்ஸாங் சிர்கம்ஃப்ளெக்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா அங்கத்து, அப்புறங்க ஏமெல்ல வந்து சிர்கம்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கத்து அதாவது கேக். அடுத்த எக்ஸாம்பிள் உயின் ஃபோரே, அப்புறங்க ஏமெல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். உயின் ஃபோரே, ஃபோரேனா காடு. அடுத்த எக்ஸாம்பிள் அண்ணா அண்ணா, அண்ணான் அதாவது கழுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு வேர்டுனாச்சு எந்த ஒரு வேர்டு வந்து ஒயில் ஆரம்பிச்சதுன்னா அது கூட வந்து லேசியம் பண்ணோம் அண்ணான் அண்ணான். அடுத்த எக்ஸாம்பிள் ஷென், ஷென்னா ஓக்கு மரம், அதாவது ஃப்ரெஞ்சில் வந்து ஷென்வோம். சிக்கன் ஃப்ளஸ் வந்து அந்த ஊமல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷென். அடுத்த எக்ஸாம்பிள் உயின் பேஷ், அதாவது பழம் தூர வகையான பழம் பேஷ் சசப்பில் பேஷ் உயின் பேஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அக்ஸாங் த்ரேமா. அக்ஸாங் த்ரேமானா ரெண்டு புள்ளிமே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் த்ரேமான்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். இல்லை த்ரேமா ச பிளாஸ் ஷுலே ஒயல் இ புளி ரார்மா ஷுலு இ ஏ இ, பாருங்க அந்த ஒயல் இ இருக்குல்ல அதுமாதிரி ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ரேர் கேஸாக, ரொம்ப ரேராக தான் இந்த ஃப்ரெஞ்சு வேர்டில் பார்க்க முடியும் இ மேலேயும் ஈ மேலேயும் அந்த ரெண்டு புள்ளி இருக்கிறது. இந்த இது எப்படி சவுண்ட் பண்ணால் ஈய ஈய ஈய. அக்ஸாங் த்ரேமாவுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அங்க்ளையல், பாருங்கள் அந்த ஈ வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்கள் ஈய க்ளையல் க்ளையல். க்ளையல்னா ஒரு வகையான பூ, ஸோ அங்க்ளையல். அடுத்து த்ரேமா யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் நோயல், நோயல் பாருங்கள் ஈ வந்து ஈஎல் நோயல். ஃப்ரான்ஸில் முக்கியமாக கொண்டாடப்படுற பண்டிகைங்க, முக்கியமான ஃபேத்து துங்க் சில நோயல். அடுத்து நம்ம பார்க்க போகிற அக்ஸா வந்து அக்ஸாங் சிடிய. இங்கே ஐ பக்கத்தில் ரெண்டு எல் இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே ஐ பக்கத்தில் ரெண்டு எல் வந்தால் அது ஈன்னு தான் படிக்கணும். துங்க் சி செஜிய குக்கிமே இருக்குது பாருங்கள், அதுதான் செஜின்னுவாங்க. அதோடய எக்ஸாம்பிள் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். அக்ஸாங் சிதி, இந்த செதி வந்து லேத்தர் சேக்கு கீழே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த லெட்டர் கீழே யூஸ் பண்ண மாட்டோம். அதேமாரி ஆ ஓ இ ஒயல் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த லெட்டர் வரும். இது எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். லக்ஸாங் செதி யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அங்கர்சோம், அங்கர்சோட பையன் அங்கர்சோம். இதோ பாருங்கள் சிக்கு கீழே வந்து பார்த்தீங்களா ஒரு கொக்கி மாரி, அதுதான் செதி தோங்க் ஹிசி சசப்பல் கர்சோம். இது வந்து செதி இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணுவோன்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா அங்கர்கோம் தோங்க் சக்ஸிஸ்பா, அந்த வார்த்தை கிடையாது தோங்க். அந்த சீக்கி அந்த செதி யூஸ் பண்ணும்போது சோம் அப்படின்னாவது கசோம், அப்படி யூஸ் பண்ணலாம் கோம் அப்படின்னு வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கொல்லிமசோம், கொல்லிமசோம்னா சுழல் கொல்லிமசோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து லிமாசோம், லிமாசோம்னா இது ஒரு வகையான நத்தை, நத்தைக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து எஸ்காகோ லெஸ்காகோ, இது ஒரு வகையான நத்தை லிமாசோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை முக்கியமாக கொடுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் லிசாஃபாம் அதாவது குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னுச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மெர்சி அபியாந்த் ஓவா பிரணேஸ் வந்து.